ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான ஒரு சில புதிய அறிவிப்புகள் எல்லாமே பார்க்கலாம். இது போன்ற தமிழக அரசு சொல்கிற அறிவிப்புகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா, நேற்று காகிதம் இல்லா பட்ஜெட் தாக்கல் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் எல்லாமே 150 நாளாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பளம் அப்படியே மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் இன்னையிலேருந்து 3 ரூபாய் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையின் போது பார்த்தீங்கன்னா நகைக்கடன் கல்வி கடன் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் இன்னும் பண்ணலை அப்படின்னு கேட்டதுக்கு, தற்போது அதற்கான ஆலோசனை எல்லாமே போயிட்டுருக்கு. இன்னொரு கொஞ்சம் நாட்களில் நகைக்கடன் மற்றும் கல்வி கடன் பற்றி ஒரு சில புதிய அரசாணை எல்லாமே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைக்கு மாதம் 1000 ரூபாய் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எந்தெந்த பெண்கள் எல்லாமே வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்காங்களோ அந்த பெண்களுக்கு மட்டும்தான் மாதம் 1000 ரூபாய் தரப்படும் அப்படிங்க மாதிரி தற்போது செய்திகள் எல்லாமே வெளியாகுது. ஸோ அதனால மாதம் 1000 ரூபாய் எல்லாத்துக்குமே வழங்கப்படுமா இல்லையா அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியின் போது பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பண்ணணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அன்றாட வேலைக்கு போகிற ஆண்களுக்கும் பேருந்தில் பேருந்து கட்டணம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமே அதற்கான அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நேற்று சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே சொன்னோமோ அது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நேற்று உறுதியாக சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் இனிமேல் வரும் நாட்களில் தான் அது எல்லாமே படிப்படியாக அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற தமிழக அரசு சொல்கிற அறிவிப்புகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.